ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி மார்னிங்லேருந்தே இன்னைக்கு செகண்ட் டே, டே டூ. பட் என்ன சேட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லக்கேஜ் இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலி நாங்கள் நாலு லக்கேஜ் கொண்டு வந்திருந்தோம், அதில் ரெண்டு லக்கேஜ் தான் கிடச்சிருக்கு. ஒன்று சதீஷோடது, இன்னொன்று என்னோடது. எந்த லக்கேஜ் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையோடது ஒரு லக்கேஜு அண்ட் ஃபுட்டு. நாங்கள் வந்து இந்த மிக்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம், இந்த பருப்பு பொடி, அதுக்கப்புறம் கறி நூடுல்ஸு, உப்புமா மிக்ஸு, போகா மிக்ஸ் எல்லாம் அது போயிடுச்சு. ப்ராபப்ளி இன்னைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து அது வரைக்கும் இங்கே வாங்கின இதுதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னம்மா? ஆ, உனக்கே தெரியாது, அப்ப எதையும் கேக்கடி. ஓகே, ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ரொசான் பிரெட்டு. ஸோ வாங்கி அந்த க்ரொசான் பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிட்டேன், எக் எடுத்து வச்சிருக்கேன், ஆளுக்கு ரெண்டு எக் போட்டு கொடுத்துட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இன்னைக்கு நாங்கள் வந்து சைட் சீயிங் போகிறோம். இன்னைக்கு அது போகும்போது நான் உங்களுக்கு எடுக்கிறேன். பட் இப்போ நான் வந்து பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் போய் நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாமே கொண்டு வந்தோம், ஆனால் எல்லாமே இங்கே மிஸ் ஆகிடுச்சு. அந்த சூட்கேஸில் மிஸ் ஆனதுனால நேற்று போய் பேசிக்கான ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கினோமா, இது சால்ட்டு தான். ஸோ அதில் வந்து இந்த ஹர்ப் சால்ட்டுன்னு ஒன்று வாங்கினேன், அப்புறம் வந்து கெனோலா ஆயில் ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா ஆயில் இல்லாமல் முடியாது. ஸோ அந்த பசங்க வந்து ஸ்கிராம்பிள்டு எக் கேட்டாங்க, நல்ல ஹாலம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் இருக்குது, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்லாம் குக் பண்ணிட்டோம். இதுகளுக்கு வந்து இந்த ப்ரெட்டும் போட்டு இந்த எக்கும் போட்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதையும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டு வெளியே போய் காஃபி குடிக்கணும். ஏன்னா நாங்கள் காஃபி வாங்கிட்டு வரல, இன்ஸ்டன்ட் காஃபி அது குடிக்கிறதுக்கு நான் இங்கே பக்கத்துலேயே நிறைய காஃபி ஷாப் இருக்குது, அதனால் அங்கே போய் நான் வந்து காஃபி குடிப்பேன். சரி, ஓகே. இப்போ ஸ்க்ராம்பிள்ட் எக் ரெடி. இதை வந்து கூட கொஞ்சம் குக் பண்ணிடுறேன். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். மகிக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணுமா? ஆமாம். ஆக்சுவலி இங்கே உள்ள பிரெட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து நான் சொன்னதில் ட்ராஷ் வந்து ரொம்ப பர்டிகுலராக, ஸோ ஃபுட் வேஸ்ட்டை வந்து இந்த கவரில் தான் போடணும். உங்களுக்கு அந்த இந்த வேஸ்ட் இருக்கும்ல, அந்த ரீசைக்கிள்லாம் எந்த கவரில் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக செப்பரேட்டாக போடணும் போல் இருக்குது, இல்லாட்டி வந்து ஃபைன் வந்துடும். அது வந்து ரொம்ப 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 இங்கே வந்து பார்க்குறாங்க இந்த வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுறது. ஸோ இப்போ கிளம்பியாச்சு நாங்கள். ஃபஸ்ட்டு இவங்க தான் எங்களோட டிரைவர் அண்ட் கைடு. ஹாய். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து கியான் பக்குங் பேலஸ். அங்கே வந்து காட் சேஞ்சிங் செரிமனி வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு 10 o'clock போகணும். காட் சேஞ்சிங் செரிமனி தெரியல. ஒரு மார்க்கெட் போகிறோம், நம்டேமுன் மார்க்கெட், அதுக்கப்புறம் இந்த பேலஸ்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடுச்சு, போய் பார்த்தா தான் தெரியும். அதில் இப்போ பேலஸ்க்கு போகிறோம். Today we go to Nam Dae Mun Market in Myeongdong Street in Seoul Tower. Okay. இது
குட்டி இருக்க போ. சோ இதுதான் அந்த பேலஸ் என்ட்ரி நினைக்கிறேன். ஆமா இங்க தான் கார் எல்லாம் நிறைய இருக்கு. உள்ள போறமா? ஓகே சோ அந்த பேலஸ்க்கு வந்தாச்சு. இப்போ சேஞ்சிங் செரிமனி உள்ள இருக்கு போல இருக்கு. காட் சேஞ்சிங் செரிமனி.수문장의 명령을 전달한 현재 수문군이 착용한 복은 조선 전기 15세기 복식을 재현한 것으로 문헌 고증을 통해 제작되었습니다. The costumes worn by the performers are based on historical documents from the 15th century in the early Joseon era, which were specially replicated for this event. இவங்க போட்டிருக்காங்கல்ல அதுதான் வந்து கொரியன் அந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர் ஹேண்ட்பக் இருக்குல்ல. இது நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை நம்ம போட்டுட்டு போனால் இங்கே பேலஸில் என்ட்ரி ஃப்ரீன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ குட்டீஸ்க்கு அதை ட்ரை பண்ண போகிறோம். மஹி உன போடுவோமா ஹேண்ட்பக்? ஸோ அங்கே இங்கே வந்து நிறைய கடை இருக்குது. அந்த ட்ரெஸ் நம்ம வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். ஆமாம் ஹேண்ட்னா கொரியா, போக்னா க்ளோத்ஸ். ஸோ கொரியன் க்ளோத்ஸ் அதுதான் அதோட மீனிங். வேண்டாம் இங்கே தான் வந்திருக்கோம். மகாமஹிக்கு ட்ரெஸ்ஸு மஹி என்ன கலர்? பிங்க் தானே மஹிக்கு? மகா ப்ளூ. ஓகே நீ பாரு, டார்க் கலர் வேணுமா? அந்த டார்க் நல்லா இருக்கு. இந்த ப்ளூ இங்கே நிறைய இருக்கு. நம்ம என்ன கலர் வேணுமோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். நீ போட புரியாடா. அழகா இருக்கு இந்த ட்ரெஸ். ஆனா கொஞ்சம் முன்னாடி வா மகா, ரொம்ப முன்னாடி வா. பின்னாடி மட்டும் தெரியும், முன்னாடி தெரியும். Okay.
மகாக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணணுமா, அதனால அவங்க பட்டி விட்டுறாங்க. நிறைய பேர் அந்த ஹேண்ட் பேக் போட்டுட்டு அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும். மகி மகாக்கு ஆக்சுவலி கழுத்துல ஹூடி ட்ரெஸ் போட்டிருந்ததுனால கழுத்து இந்த சைடு வந்து இதா இருக்கு. அந்த ட்ரெஸ் இவன் டிஷர்ட் போட்டுட்டு வரணும். இங்க நீங்க வர்றதா இருந்தா டிஷர்ட் மாதிரி போட்டுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேலதான் இதை போடுவாங்க. ஓகே, இப்ப நாங்க பேலஸ்க்குள்ள என்டர் ஆக போறோம். ஸோ இதுதான். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இது பியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா இப்போ 4000 நம்ம மணிப்படி, 80,000 இங்கே நமக்கு நம்ம இதுபடி 4000. ஸோ இதுதான் அந்த பேலஸ். ஆக்சுவலி இந்த பேலஸை சுற்றியே நிறைய ப்ரொடெக்ஷன் மாதிரி லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றி வால் மாதிரி வந்து அண்ணா இருக்குல்ல அது மாதிரி முன்னாடியும் ஒன்று இருந்துச்சு. பட் ஆக்சுவல் பேலஸ் இது. உள்ளே நம்ம வந்தோம்னா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து இந்த கொரியன் ஏஞ்சல்ஸை கூட்டிட்டு உள்ள போறோம். போகலாமா? இதுதான் உள்ள. ஸோ இதுதான் அந்த ஷாப்பு, ஹேண்ட்பக் டவுன். ஸோ இதுதான் ஸ்டீம்டு செஸ்நட்ஸ். இங்கே கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லி இங்கே செரி ப்ளாசம் ட்ரீஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த இது வந்து ப்ளூ ஹவுஸ். இங்கே நாங்கள் இறங்க போகிறதுல ஜஸ்ட் பாஸ் பை. இதுதான் சும்மா செக் பண்ண போகிறோம். இது வந்து முந்தி பிரசனாக இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. பிரசனட் இதுதான் ட்ரெடிஷ்னல் கொரியன் ஹவுசஸ். ஸோ இதுதான் அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ். இந்த ஒரு ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. இப்போ கொரியன் ஹவுசஸ் பார்க்கணும்னா இந்த ஏரியாவுக்கு தான் வருவோம். இந்த ஒரு தெரு தான் இருக்கு. இந்த ஒரு தெருவில் இடி வந்து இடியூர் லைன் போய் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இது இப்போ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற இடம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ஷாப்புமே அவ்வளோ அழகு, அந்த ஏரியாவே அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னா காலையிலேருந்து காஃபி குடிக்கல, அதனால இங்கே ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனியன் தானே, ஆரியன் தானே சொன்னீங்க, அங்கே போய் காஃபி குடிக்க போகிறோம். கொரியாலேயே அது இப்போ காஃபி ஷாப் ரொம்ப பாப்புலராக. என்ன
ரஷ்ஷா இருக்கு. ஆக்சுவலி இங்கே கொரியாலேயே நிறைய காஃபி கஃபே இருக்கு மெயினாக. ஸோ க்யூட் க்யூட் ஒவ்வொரு டீம் வைஸாக இருக்கு நிறைய நான் பார்த்துட்டு வரேன். வந்துட்டோம். ஆமாம், ஸோ இந்த கேஃபேக்குள்ளே மாதிரி வந்துட்டோம். இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் இது மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் அங்கே உள்ள சீட்டிங் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த கேஃபேல எப்படின்னா நம்ம வந்து என்ன வேணுமோ இங்கேருந்து பிக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். உள்ளே போடா. எப்படி போகணும் அப்படி போகணும். எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்க. அந்த க்ரோசான் வித் பெரிஸ், பார்க்கறதுக்கே ஒவ்வொன்றும் அவ்வளோ நல்லா இருக்கு. கொரியன் பன், க்ரீன் சீஸ், கார்லிக்கு, எக் பிளான்ட் அண்ட் டொமேட்டோ பீஸா. இது நல்லா இருக்கே. ஆலிவ் பேக்கனா. சிக்னேச்சர் பிளண்ட் காஃபி இருக்கிறது. அப்புறம் அங்க நம்ம வந்து என்ன பெவரேஜ் வேணும் ஆர்டர் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நாங்க எம்மி க்ரோசானும் ஹேசல்நட் ஷூ பேஸ்ட்ரி. ஸோ நம்ம அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே நமக்கு என்ன பெவரேஜ் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அலாரம் அடிக்கும் நம்ம வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நந்தேமன் மார்க்கெட். ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. அதில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, சுவினியர்ஸ், ஷாப்பிங் ஐட்டம், ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. வா இங்கே போய் பார்ப்போம். வந்து கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ஹெவன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்குது பாருங்க, எக்கச்சக்கம். கொரியன் ஹேர் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவீங்கள்ல, ரொம்ப பாப்புலராக. உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ. ஸோ இங்கே அவ்வளோ அவ்வளோ பெரிய கடை. இது ஃபுல்லாக அதுதான், ஃபுல்லாக 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 ஆக்சசரிஸ். இங்கே வருங்க. அப்படி வந்தோன்னே மயங்கிடலாம். அதாவது இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு சொர்க்கம் அந்த மாதிரி. அவ்வளோ இருக்குங்க. ஒரு செக்ஷனே இருக்கு இந்த பீட். இது வந்து பிளாக் பிங்க்ல உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் எந்த இயரிங் போடுவாங்க. நிறைய பேர் இங்க உள்ள ஸ்டார்ஸ். ஸோ இங்கே ஒரு சைடு தொப்பி கடைகள்லாம் இருக்குது நம்பேமன் மார்க்கெட்டில். அடுத்து ஷூஸு, இந்த சைடு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம். இது ஏதோ ஃபுட்டு இருக்குடா. பூட்ஸு, ஷூஸு, ஐஸ்கிரீம் வாங்கிட்டான் அப்பா. சாஃப்ட் சர்வ். ஸோ நாங்கள் வந்து இங்கே லெமனேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே நிறைய ஷாப்பில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, கார்டு இல்லை இந்த மார்க்கெட்டில்.
நாங்க அப்படியே மேலே இங்கே ஆக்சுவலி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட், அதனால பெருசாலாம் ஷாப்பிங் பண்ணல, அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம். வேணுமா உள்ள சாசேஜ் இருக்கும் சாப்பிடுவியா? சீஸ் வச்சு வேணா வாங்குவோம். இங்க வந்து வரிசையா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, போர்க் ஃபீட்டு, போர்க் இது, இது ஹட்டக், ஒரு ஹனி சீட் ஹட்டக் வாங்க. ஓகே, நம்மளோட ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நாங்கள் ஒரு இந்தியன் பிளேஸில் லஞ்சு கேட்டிருந்தோம், அதனால் லஞ்ச் வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிடாமே இருந்துட்டோன்னு வைங்களேன், ரொம்ப நமக்கு தேடிடும். அதனால் பேலன்ஸ்டாக கொண்டு போனால் தான் நம்மளால் வந்து கொரியனையும் சாப்பிட முடியும், இந்தியனும் ட்ரை, நமக்கு இந்தியன் கிரேவிங்கும் இருக்காது, இல்லாட்டி வந்து ஃபுட்டே வெறுத்துரும் நமக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் பேலன்ஸ்டாக இந்தியன் அண்ட் கொரியன் அதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து இங்கே வந்திருக்கோம். இது ஆக்சுவலி என்ன இடம், இது ஏதோ மால் மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து இவங்க தான் டிரைவர் அண்ட் கைடு, கூடயே இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாமல் இருக்குது. பிகாஸ் இது புது இடம்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும்ல, ஸோ எங்களுக்கு கைடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வந்து என்னடா ஆ பாப்பா, இது ஸ்டேஷ்னரி ஷாப்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆ பாப்பா, ஓகே. நாங்கள் இந்த கையிங் டோங்க், எனக்கு சரியாக தெரில, அங்கே உள்ள மார்க்கெட்டில் பட்டர் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப் எப்படி இருக்குது பாருங்க, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளீஸ் நீட்டாக வச்சுக்கவே, ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் அம்மா, இல்லை அம்மா பார்த்துட்டு, ஷாப் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஆமா ப்ளீஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க, இந்த கீபோர்ட்ஸ் பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி இருக்கு. மினிசோ டைசோ என்ன ஸ்டாம்ப், இது அழகா இருக்கும், அழகா வரும் வரும், என்ன வறுத்து வருதுன்னு நினைக்கிறீங்க இதுங்க? அதான் வாங்கவா, இதை வாங்கவா? ஆனா இந்த கடையை பார்த்தாலே நமக்கே அப்படிதான் தோணும், ஏன்னா அவ்வளவு அழகா அழகா இருக்கு. ஸோ பட்டர் அப்படிங்கிறது வேண்டாம், அது வேஸ்ட். இவா எப்படின்னா அதை வாங்கவா இதை வாங்கவான்னு வரிசையாக நகி பண்ணிட்டு இருப்பா. மகா எப்படின்னா ஒண்ணுமே கேட்க மாட்டான். ஏதாவது கவரா இருக்கும், எடுக்காத எடுக்காத ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், பைஜாமா அழகா இருக்கு. டே ஒன் எங்களோட இந்தியன் ரெஸ்டாரண்ட், டே ஒன் தான், டே டூ மீன்ஸ் நம்ம டே ஒன் தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்கே வந்துருக்கோம்னா தாஜ். இங்கே நாங்கள் வந்து பட் நான் தந்தூரி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணி எங்கள் ஃபுட்டுக்கு வீட்டுக்கு தான் ரெஸ்டாரண்ட். நாங்க இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு அப்படி ஒரு லைன் ரோட்ல அப்படி போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வர வேண்டியதான். தந்தூரி சிக்கன், பிக்கல் ஆனியன், மென் சட்னி, அதுக்கப்புறம் எடுத்துக்கோ. ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸோ ஹைலி ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சவுத் கொரியா வரீங்கன்னா இந்தியன் ஃபுட்டுக்கு நம்மளை தாஜுக்கு வாங்க, அதுவும் எங்கே நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மார்க்கெட்டில். ஆக்சுவலி இந்த பேர் மறந்துட்டேன். இன்னைக்கு எங்களோட லாஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சியோல் டவர் அப்சர்வேட்ரி. அதுக்கு வந்து கேபிள் காரில் தான் போகணும், ஸோ அதுக்கு தான் வந்து போகிறோம். பார்ட்டு டே தான் ஃபுல்லாக. லைட்
ஒரு வழியா நாங்க மேல வந்துட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு பின்னாடி பெரிய கியூ, ரெண்டு மாடி சுத்தி 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 ஆளுங்க வரிசையா நின்னு நின்னு 1 hour வெயிட்டிங் டைம். அப்படி கியூல வந்து வந்து இப்பதான் மேல வந்தோம். இனி நாங்க இங்க இருந்து நம்மளோட கேபிள் கார்ல போக போறோம். இதுதான் இங்க இருந்து நாங்க அங்க போக போறோம். ஓகே, நம்ம மேலே ஏறிட்டோம். இதுதான் வியூ, த வியூ ஆஃப் சியோல் சிட்டி. எப்படி இருக்கு பாருங்க, வாவ், பியூட்டிஃபுல். பப்பி குட்டியை எப்படி பார்க்க பாருங்க, சதீஷ புடிச்சிட்டு இருக்கு, கை கால்லாம் நடுங்கியாச்சு. அடுத்தி பப்பி பப்பிக்கு முகத்தை பாருங்க. அவங்க அம்மாவை போட்டோ எடுக்காங்க. இதான் ஃபுல் வியூ. இவ்வளவு லைட் இருக்கீங்க பாத்தீங்களா? இதான் சவுத் கொரியாவோட லைட் நைட்டு. இங்க சில டைம் சில தூர்லாம் பாப்பீங்களே இந்த லைட்ல, வீடியோஸ்ல. அதான் இந்த லைட் சவுத் கொரியா. சூப்பர், நல்லா இருக்குல்ல சவுத் கொரியா? நல்லா இருக்குல்ல சவுத் கொரியா? நல்லா இருக்கு. நீ இப்படி ஆட்டி சோ, ஆக்சுவலி நாங்க வர்ற வழியில அந்த சைடு வந்து நிறைய பேர் அந்த லவ் லாக்ஸ் வந்து மாட்டி வச்சிருந்தாங்க. அதனால நாங்களும் ஒண்ணு வாங்கிருக்கோம். திருப்பி கொரியா வந்து நம்ம கோயில போய் பார்க்கலாம். கரெக்ட். சோ இதுல எல்லாரோட நீ மகி அவளோட பேபியை கூட்டிட்டு வரும்போது நீ எங்க நம்ம லாக் எங்க பண்ணோம்னு பாரு. மகி இப்பவே பிளான் பண்ணியாச்சு. நாங்க வந்து எங்க பேபிய கூட்டிட்டு வந்தோமா, அவ வந்து அவ பேபிய வந்து சவுத் கொரியாவுக்கு கூட்டிட்டு வருவாளோ. நீ அடம் பிடிக்கிற மாதிரி உன் பேபி அடம் பிடிப்பா. சரி, இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் அவங்கவுங்க பேரை வந்து அந்த லாக்ல எழுதணும். ஓகே, லாக்ல எழுதிட்டு சூப்பர். நீ அதுல போய் லாக் பண்ணிரோமா? அந்த எங்க லாக் லைட் அப் ஆகுது. கனி, இனி நம்ம ஃபியூச்சர்ல எப்பவாது நம்ம வந்து கொரியா வரோம் அப்படினா நம்ம நம்மளோட லாக்க தேடுவோம். ஆஹா, அது அதுக்கு தான் வச்சிருக்காங்க. அது எடுக்கணும்ல? அது எடுக்க வேண்டாம். இல்லையா? ஆஹா. சோ என்ன இருக்குல்ல, இதுதான் சொன்னேன், எவ்வளவு லாக்ஸ் பாருங்க. லாக் பண்ணிடலாமா? பண்ணிடுமா? 3, 2, 1, go. லாக் லாக் சக்தி சாத்து மஹி மஹா லாக். நாங்க வந்தோம். ஆனா ஆக்சுவலி இருக்கலாங்க, இங்க வந்து பயங்கர என்ன சொல்ல, ரொம்ப சேஃப்டி. இங்க எல்லாம் டோருக்கு முன்னாடி பார்சல் வச்சுட்டு போவாங்க, எதுவுமே யாருமே எடுக்க மாட்டாங்க. நாங்க இப்பதான் வெளியே போயிட்டு, அது 2 நாளா இருக்கு, அவங்க வரக்கூட இல்லைன்னு. நாங்க இப்பதான் வெளியே போயிட்டு வந்தோம். எங்களோட மிஸ் ஆன 2 suitcases கிடைச்சிருச்சு. எஸ், சோ எங்களோட ஃபுட்டு அண்ட் சாப்பாடு எல்லாம் வந்துருச்சு. இங்கோட மக்கள்லாம் ரொம்ப ஜெனியூன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது நாளைக்கு கறி விஷயிதா. ஓகே, இப்பதான் நாங்க வந்தோம் உள்ள.